ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற குடோன்கள் வந்து ஆனியன் ஸ்டோரேஜ் குடோன் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய மேப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது. இந்த குடோன் பார்த்திங்கன்னா சுமார் 2000 டன் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் குடோன் வந்து, இந்த குடோன் பார்த்திங்கன்னா கீழே 5 குடோன் இருக்குது பாருங்கள், 500 டன் சேமிக்கலாம். இந்த குடோனில் பார்த்திங்கன்னா 100 டன் சேமிக்கலாம் வந்து. இந்த குடோனும் அதே மாதிரி 100 டன் சேமிக்கிற குடோன் தான் வந்து சென்டரில் போகிறதுக்கான வழிகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து போகிறதுக்கான வழிகள் இருக்குது. சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டமுள்ள வசதி உள்ள ஒரு குடோனாக வந்து அமைக்கப்பட்டிருக்குது வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கொட்டுறதுக்கானது, கொஞ்சம் தான் கொட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியாக ஆனியன் சேமிக்கிறது வந்து, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி ஸ்டோரேஜ்னு கூட சொல்லலாம் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது 100 டன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் லோட் பண்ணத்தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வந்து. இது பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் விற்கிற ஆனியன் வந்து, இதுவும் பார்த்திங்கன்னா 100 டன் பாருங்கள் சேமித்து வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகாக பாருங்கள், அந்த வலை போட்டிருக்காங்க, நல்லா வந்து காற்றோட்டமாக தெரியுது பாருங்கள் வந்து. நல்ல காற்றோட்ட வசதியோடு கூடிய ஒரு குடோனை தான் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த குடோன் வந்து இன்னும் ஸ்டோர் பண்ணல, ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. இதையும் பார்த்தீங்களா வெங்காயம் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட்டம் இருக்குது. அப்போ அதில் வந்து என்னென்னா வெங்காயம் கெடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. காற்று நல்ல காற்று போகக்கூடிய அளவுக்கு கீழே இருந்தும் சைட்லேயும் மேலேயும் போகிற அளவுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதனால்